கடந்த நிதியாண்டு வரை பாஜக ஆட்சி பொறுப்பேற்று கடந்த ஆண்டு மார்ச் வரை கிட்டத்தட்ட 9 ஆண்டுகள், ஒன்று ரெண்டு மாதம் குறையலாம். இந்த 9 ஆண்டுகளில் தள்ளுபடி செய்யப்பட்ட ஒட்டுமொத்த கடன், கார்ப்பரேட்டுகளுக்கு பெருநிறுவனங்களுக்கு தள்ளுபடி செய்யப்பட்ட கடன் பார்த்தா 14,56,000 கோடி ரூபாய். இதை பார்த்தா நமக்கு வெறும் நம்பர் மட்டும்தான் தெரியும். ஆனால் இந்த நம்பரை ஒரு ஆண்டில் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,62,000 கோடி ரூபாய் அப்படின்னு வரும். அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளவு, ஒரு நாள் கணக்கில் இந்த கடனை சொல்கிறதுனா ஒரு நாளைக்கு 443.3 கோடி ரூபாய், 443.3 கோடி ரூபாய் ஒவ்வொரு நாளும் நம்ம ஒரு நாள் கிடக்கிற போது இந்த பணம் தள்ளுபடி செய்யப்படும். மொத்த மக்கள் தொகை 144 கோடி. இந்த ஒரு நாளைக்கு ஒரு நபர் வாரியாக இந்த தொகையை கணக்கிட்டிங்கன்னா 3.08 ரூபாய். இந்த ஒட்டுமொத்த வருஷத்துலையும் இந்த 9 வருடம் என்பதை அப்படியே எடுத்துக்கிட்டு 108 மாதம் என்று எடுத்துக்கொண்டால் 3,285 நாள். இந்த 3,285 நாளில் ஒவ்வொரு நாளும் ஒரு குடும்பத்தில் பிறந்த குழந்தையிலிருந்து இறக்க போகிற நிலையில் இருக்க மனிதர் வரை இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கணக்கில் எடுத்து ஒரு குடும்பத்தில் சராசரி 4 பேர்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த 9 வருட காலத்தில் ஒட்டுமொத்தமாக அவர்களுக்கு ஒரு நாளைக்கு 3 ரூபாய்னு சேர்த்திங்கன்னா எவ்வளோ வரும்னா 40,471 கோடி ரூபாய். ப்ராப்ளம் என்னென்னா இந்த பணத்தை எல்லாம் நீங்களும் நானும் கட்டியிருக்கோம். அதாவது பெருமுதலாளி வாங்குவார், அவர் கட்ட மாட்டார், ஆனால் அந்த பணத்தை நீங்களும் நானும் கட்டுறோன்னு சொன்னால் யாரும் எங்கிட்ட யாரும் பணம் வாங்கலையே அப்படின்னு நினைப்போம். இது இயல்பானது. ஆனால் பிரச்சனை என்னன்னா வங்கிகள் இந்த பணத்தை கொடுக்குறாங்க, லோனை அவங்க வந்து ரைட் ஆஃப் பண்ணிடுறாங்க. இந்த லோன் எங்கே வாங்குறாங்க, வங்கிகளில் வாங்கப்பட்டது. வங்கிகள் யாரோட சொத்தாக இருக்குது, இந்திய மக்களுடைய சொத்து, இந்திய மக்களுடைய வரிப்பணத்தில் உருவாக்கப்பட்ட சொத்து. இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த லோனெல்லாம் தள்ளுபடி பண்ணதுனால வங்கிகள் சிரமத்துக்கு உள்ளாகும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா உடனடியாக இந்த தொகை முழுவதையுமோ அல்லது இந்த தொகையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியவோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வங்கிக்கு கொடுப்பாங்க. வங்கிக்கு யார் கொடுப்பா, ஒன்றிய அரசாங்கம் கொடுக்கும். ஒன்றிய அரசாங்கத்துக்கு பணம் எங்கேருந்து வருது, அது வந்து நீங்களும் நானும் கொடுக்குற வரிப்பணத்தில் வருது. ஆனால் நமக்கு வந்து வரி நம்ம எங்கே, நம்ம வந்து வருமான வரி கட்டுறதில்லை, வேறு எந்த வரி கட்டுறோன்னு தோணும். நீங்கள் மீதி எல்லாரும் எப்படின்னா இப்போ வருமான வரி கட்டுறவர் ஜனவரி மாதம் வரக்கூடிய பணத்துக்கும் சேர்த்து அல்லது ஏப்ரல் மாதம் வரக்கூடிய பணத்துக்கும் சேர்த்து அடுத்த வருஷம் மார்ச் மாதம் 31ஆம் தேதிக்குள்ளே கட்டினா போதும். ஆனால் நீங்களும் நானும் நம்மளை மாதிரியான சாதாரண ஆட்கள் நீங்கள் கடைக்கு போகிற போது ஒவ்வொரு பொருள் வாங்குகிற போதும் வரியவும் சேர்த்தே கொடுத்துரும். அந்த வரியைத்தான் ஒன்றிய அரசாங்கத்துக்கு நிதியாக வரும். இந்த நிதியிலேருந்து தான் அவங்க வங்கிகளுக்கு கொடுக்குறாங்க. ஸோ நாம் அரசாங்கத்துக்கு கொடுக்குறோம், அரசாங்கம் வங்கிகளுக்கு கொடுக்குது, வங்கிகள் அதை வாங்கி கார்ப்பரேட்டுக்கு கொடுக்குது, கார்ப்பரேட் கட்டாமல் விட்டுறது. எனவே வங்கிகள் திரும்ப நட்டமாகும்போது நம்மகிட்ட இருந்து வாங்குறாங்க. அப்போ இது என்ன பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னால் கடனே கொடுக்காமல் இருக்க முடியுமா, கடனே வாங்காமல் யாராவது ஒரு நாடு இருக்க முடியுமா என்கிற கேள்வி எழலாம். அஃப்கோர்ஸ் அது வந்து எல்லாரும் கடன் வாங்கத்தான் செய்வாங்க. ஆனால் இதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியா முழுவதும் விவசாயிகள் எங்களுக்கான கடன்களை ரத்து செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. இந்த 14,56,266 கோடி ரூபாய் அதுதான் போன வருஷம் மார்ச் 31 வரை பெருமுதலாளிகள் வாங்கிட்டு கட்டாமல் ரைட் ஆஃப் பண்ணப்பட்ட தள்ளுபடி செய்யப்பட்ட கடன் இவ்வளவு கோடி ரூபாய். இதில் பாதி அளவுக்கு கூட இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த விவசாயிகளுடைய கடனை தள்ளுபடி செய்தால் அவ்வளவு வராது. ஆனால் ஏன் அவங்க பண்ண மறுக்கிறாங்க என்பது தான் அடிப்படையான கேள்வி. அவங்க பண்ண மாட்டாங்க. சரி, இவ்வளவும் பண்ணிட்டு இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து இந்த காலத்தில் அதாவது சுதந்திரம் அடைந்ததுலேருந்து 2014 வரை இந்தியாவிலிருந்து பல அரசாங்கங்கள் இருந்திருக்கு. இவங்க எல்லாம் சேர்ந்து வாங்கின ஒட்டுமொத்த கடன் வந்து 53,00,000 கோடி ரூபாய். ஆனால் இந்த காலத்தில் பாஜக அரசாங்கம் வாங்கின கடன் மட்டும் போன செப்டம்பர் மாதம் 31ஆம் தேதி வரை 152,00,000 கோடி ரூபாய் எல்லாம் சேர்த்து இப்போ 205,00,000 கோடி ரூபாயாக இருக்குது. இந்த கடன்னா கவர்மெண்ட் தானே வாங்கியிருக்கு, நமக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. இந்த கடன் இது வருஷ வருஷம் வட்டி கட்டணும், அப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் திருப்பி கட்டணும். இதையெல்லாம் யார் கட்டுவா, நீங்களும் நாங்களும். கேட்டால் நாட்டினுடைய இப்போ சொல்கிறாங்க, நாங்கள் 10 வருஷத்துக்கு முன்னால் வந்தோம், இந்தியாவினுடைய பொருளாதாரமே ரொம்ப மோசமாக இருந்தது, நாங்கள் இப்போ வந்து இதையெல்லாம் மாற்றிக்கிட்டோம், மாற்ற போகிறோம் அப்படின்றாங்க. எது
52 லட்சம் கோடியாக இருந்த கடன் 205 லட்சம் கோடியாக மாறியதைத்தான் அவங்க ஏதோ பெரிய விஷயம் மாதிரி சொல்றாங்க. அப்ப இந்த பணம் என்பது கூட சாதாரணமா பாத்தீங்கன்னா ஒவ்வொருவர் தலையிலும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிறந்த குழந்தை இறக்க போற மனுஷன் வர இருக்கவங்கள இந்த 144 கோடி பேரால வகுத்தீங்கன்னா 1,06,000 ரூபாய் வரும் ஒரு ஆளுக்கு. ஒரு குடும்பம்னு இருந்ததுன்னா கிட்டத்தட்ட 4.5 லட்சம் ரூபா அவங்க தலையில விடியும். இந்த 4.5 லட்சம் ரூபாய்க்கு திரும்ப என்ன சொல்லுவாங்கன்னா கடன் கட்ட வேண்டியிருக்கு. இந்த வருஷம் நீங்கள் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய பட்ஜெட்டை பார்த்தீங்கன்னா ஒன்று தெரிஞ்சிடும். அவங்க 1 ரூபா எப்படி வருதுன்னு ஒன்று சொல்லியிருக்காங்க, அதை விட்டுருங்க. 1 ரூபா எப்படி செலவழிக்கணும்னு சொல்லும்போது அந்த 1 ரூபாயில் 20 பைசா தான் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மாநில திட்டங்களுக்காக அவங்க மாநிலங்களுடைய பங்காக கொடுக்குறாங்க. அதே அளவுக்கு 20 பைசா 1 ரூபாயில் 20 பைசா 1/5 வட்டியாக கொடுக்குறாங்க. அப்போ இந்த வட்டி இல்லாமல் இருந்திருந்தால் நமக்கு எப்படி இருந்திருக்கும்? இந்த 20 பைசாவும் சேர்ந்து நமக்கு வந்து திட்டங்களுக்கு வந்திருக்கும். அப்போ மாநில அரசாங்கம் திட்டங்களுக்கு இல்லாத போது அது கடனுக்கு போக வேண்டியிருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சேர்ந்து வரும். ஆனால் இதில் ஒரு வேடிக்கை என்னன்னா, ஏதாவது கம்யூனிஸ்டுகள் பொதுவாக இது முதலாளித்துவ நிலப்பிரபுத்துவ அரசுன்னு பேசணும்னு வச்சுக்கோங்க, எல்லாருக்கும் வரும். அது எப்படியா நம்ம எல்லாரும் சேர்ந்து தானே ஒரு அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கிறோம்னு சொல்லுவாங்க. ஒரு சாதாரண மனுஷன் ஒரு அவசரத்துக்கு வேற வழி இல்லைன்னு ஒரு 10,000 ரூபா கடன் கேட்டால் எந்த வங்கியும் கொடுக்காது. இந்த ஒவ்வொன்றையுமே நிறையா வச்சுருக்காங்க. நாம் 10,000 ரூபாய்க்கு லோன் வாங்கினோம்னா 11,000 ரூபாய் பெறுமானம் உள்ள எதை கொண்டு போய் வைக்கணும்? நகையை கொண்டு போய் வைக்கணும், அல்லது அதுக்கு ஈடு வைக்கிறது அதை விட 110% அளவுக்கு வைப்போம். ஆனால் பெருநிறுவனங்கள் 10,000 கோடி ரூபாய் பணம் வாங்கணும்னா 1,000 கோடிக்கான சொத்தை அவங்க காமிச்சா போதும். முழுவதையும் அப்படியே கொண்டு போய் அடமானம் வைக்க வேண்டியதில்லை, என்கிட்ட இருக்குதுன்னு சொன்னால் போதும். ஸோ ஒரு சாதாரண மனுஷன் 10 ரூபாய்க்கு வாங்கணும்னா லோன் வாங்கணும்னா 11 ரூபாய்க்கான சொத்தை கொடுக்கணும். ஆனால் ஒரு பெரும் முதலாளி 1,000 கோடி ரூபா வாங்கணும் அப்படின்னா 10 கோடி ரூபாய்க்கான சொத்தை காமிச்சா போதும். சரி, இது ஒரு பகுதி. ஒருத்தர் ஒரு லோன் வாங்குகிற ஒரு மனுஷன் ஒரு 10,000 ரூபாய்க்கு ஒரு செயின் அடகு வச்சுட்டு 10,000 ரூபா வாங்குறார் பேங்க்ல. அவர்னால வட்டி கட்ட முடியலை, ஒரு 3 மாதம் 6 மாதம் கட்ட முடியலைன்னு வச்சுக்கோங்க. வங்கி வந்து உடனே அந்த நகைகளை ஏலம் விடும். ஏலம் விடும்போது இன்னார் மகன் இன்னார் இந்த தெருவில் குடியிருக்கிறார், இவர் வந்து இத்தனாம் தேதி கடன் வாங்கினார், அதுக்கு வட்டி இவ்வளவு நாள் கட்டலை, எனவே இதை வேலையும் விடுகிறோம் என்று அந்த காலமெல்லாம் போட்டு விளம்பரம் பண்ணுவாங்க, பத்திரிகையில எல்லாம் வரும். அதை நம்ம பார்த்துருக்கோம். ஏன் நீங்கள் வந்து கூட்டுறவுக்கு வங்கிகளில் கடன் தள்ளுபடி செஞ்ச உடனே யாருடைய கடன் எவ்வளவு வாங்கினது எவ்வளவு தள்ளுபடி செஞ்சுருக்கோம்? இப்போ நகைக்கடனை கூட திமுக அரசாங்கம் வந்தோடனே தள்ளுபடி பண்ணிச்சு, அதெல்லாம் போட்டாங்க. ஆனால் ஒரு விஷயம், இந்தியாவில் இது ஜனநாயக நாடு, எல்லோரும் இந்நாட்டு மன்னர், ஏன்னா அது என்ன பேர், என்ன சப்கா விகாஸ் அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல. இந்த 10,000 ரூபா லோனை இப்படி விளம்பரப்படுத்துகிறாங்க, ஆனால் 10,000 கோடி தள்ளுபடி பண்ண எந்த பெருமுதலாளிகளுடைய பெயரும் இதுவரை வெளியிடப்படவில்லை. ஆனால் நமக்கு தெரியும் யார் வங்கியில் வேலை பார்க்குறவங்க, அவங்கவுங்க சொல்லிடுவாங்க தெரியும். பட் பிரச்சனை என்னன்னா வங்கிகள் அதிகாரப்பூர்வமாக இதை சொல்ல மாட்டாங்க. ஏன்டா சொல்ல மாட்டேன்ற அப்படின்னு கேட்டால், உச்சநீதிமன்றத்திலேயே இந்த வங்கிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வங்கிகள் சட்டத்தில் ஒரு பிரிவு இருக்குது, அந்த பிரிவு வந்து பெருமுதலாளிகளுடைய பேரை வெளியிடக்கூடாதுன்னு இருக்குது அப்படின்னு. அதனையா 10,000 ரூபா ஒருத்தன் கடன் வாங்கினா அவன் பேரை சொல்கிறதும், 10,000 கோடி வாங்கிட்டு ஒருத்தன் கொடுக்கலைன்னா அவன் பேரை சொல்ல மாட்டேங்கிறதும் என்ன விதமான நியாயம்? இதனால தான் சொல்கிறோம், இந்த அரசாங்கம் பெரும் முதலாளிகளால் தலைமை தாங்கப்படுகிறதுன்னு சொல்கிறோம். அது தலைமை தாங்கப்படுகிறதுனா இல்லையே, ஒரு ஏழைத்தாயின் மகன் தானே பிரதமராக இருக்காரு அப்படின்னு. அவர் ஏழைத்தாயின் மகனா இல்லையாங்கிறது பிரச்சனை இல்லை, அவருடைய மூளை வந்து பெரும் முதலாளிகளுக்காக உழைக்கிற மூளை. அப்போ எனவே இன்னைக்கு இந்த ரைட் ஆஃப் என்பதோ லோன் வெய்வர் என்று நாம் பேசுகிற போதோ அடிப்படையில் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோன்னா, அந்த பணத்துக்கும் நமக்கு சம்மந்தம் இல்லை, யார் பணத்தை எடுத்தோ யாருக்கோ கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறோம். இல்லை, அந்த லோனை திருப்பி கட்ட வேண்டியது நம்முடைய தான். அப்படி செய்யும்போது கூட விவசாயிகளுக்கு யாரும் தள்ளுபடி பண்ணுறதில்ல, மாறாக பெருமுதலாளிகளுக்கு மட்டும் தள்ளுபடி பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் விவசாயிகள் தள்ளுபடி பண்ணு தள்ளுபடி பண்ணுன்னு ஊர் ஃபுல்லாக வெள்ளம் வந்துடுச்சு தள்ளுபடி பண்ணுன்னு கேட்குறாங்க, வறட்சி வந்துடுச்சு தள்ளுபடி பண்ணுன்னு கேட்குறாங்க, விவசாயம் சரியாக விளையலை, பூச்சி அடிச்சிருச்சு, காட்டு விலங்குகள் மேய்ஞ்சிருச்சு, இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், மழையாலேயோ வறட்சியாலேயோ கெட்டு போச்சுன்னா இன்சூரன்ஸ் பணம் கட்டணும். ஆனால் எந்த பெருமுதலாளிக்கும் இந்த இன்சூரன்ஸுக்கிற ஏற்பாடெல்லாம் கிடையாது. இவர் இன்சூரன்ஸுக்கும் செலவழித்து முழுமையாகவும் வராமல் இவருக்கு ஏலத்துலேயும் போகும். ஆனால் அவர்
முழுமையாக நகையெல்லாம் அடகு வைக்க வேண்டியதில்லை, அல்லது நிலங்களை அடகு வைக்க வேண்டியதில்லை, இன்சூரன்ஸ் தொகையும் கட்ட வேண்டியதில்லை. ஆனால் அவருக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இந்த சிஸ்டம் மாறாமல் இருக்கிற வரைக்கும் எப்படி கார்ப்பரேட் கொடுக்குறாங்கன்னா, ஏழைகளுடைய நீங்கள் அவர்களுடைய ஒவ்வொரு பணத்திலும் ஏழைகள் சாப்பாட்டிற்காகவும் அவர்களுடைய வாழ்விற்காகவும் ஒதுக்கப்பட்ட பணமெல்லாம் சேர்ந்தது தான் பெருமுதலாளிகளுடைய கொழுத்த லாபமும் அவர்களுடைய மூலதனமும் என்பதுதான். இந்த 14,56,226 கோடி என்பதே கூட இந்த ஒரு வருஷ காலம், போன மார்ச்சுக்கு அப்புறம் அந்த பக்கம் ஒரு 9, இந்த பக்கம் 2, இந்த 11 மாத காலத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 2 லட்சமோ 3 லட்சமோ கூடியிருக்கும். ஆனால் இன்னொரு வகையில் பார்த்தீங்கன்னா, அப்போ அரசாங்கம் சொல்லுது வரி போடாமல் நாங்கள் எப்படிங்க பண்ண முடியும், எனவே நாங்கள் அரிசி கூட வரி போடுறோம், அப்படின்னா தான் நாங்கள் வந்து சமாளிக்க முடியும்னு சொல்கிறாங்க. அரிசிக்கு 5%, கோதுமைக்கு 5%லாம் வரி போட்டிருக்காங்க. ஓகே, ஒரு அரசாங்கம் வரி எல்லாம் போடும். ஆனால் என்ன பிரச்சனைனா, பெருமுதலாளிகள் கட்டுகிற வரி விகிதத்தை 2019 நிர்மலா சீதாராமன் 30%லேருந்து 22% குறைச்சிட்டாங்க. ப்ராப்ளம் என்னன்னா, அதாவது 10 லட்சம் ரூபா சம்பாதிக்கிறாருல வருஷத்துக்கு, அவர் 10 லட்சம் ரூபா சம்பாதிச்சிட்டாருன்னா 30% வரி கட்டுவார். ஆனால் 10,000 கோடி சம்பாதிக்கிறவர் இருக்கார்ல, அவர் 22% வரி கட்டினா போதும். போன ஆண்டில் மட்டும் கிட்டத்தட்ட 10,04,118 கோடி ரூபாய் கார்பரேட் டேக்ஸ் வந்திருக்கு, அதாவது 2023 மார்ச் வரையும், அது 22%. இதுவே 30% இருந்தால் எவ்வளவு இருக்கும், 13,69,251 கோடியாக இருக்கும். அப்போ கிட்டத்தட்ட 3,65,000 கோடி ரூபாய் நமக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கு. ஓகே, போன வருஷம் கொஞ்சம் வருமானம் அதிகமாக இருந்ததுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் 2019 இருந்து 2024 வரையிலான இந்த 5 ஆண்டு காலத்தில் சராசரியாக 2 லட்சம் கோடி ரூபாய் ஆண்டுக்கு இழப்புனா கூட 10 லட்சம் கோடி ரூபாய் இழப்பு. இந்த 10 லட்சம் கோடி ரூபாய் இருந்தால் விவசாயிகளுக்கு ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய கடனை ரத்து செய்ய முடியும். அரிசிக்கு 5%, கோதுமைக்கு 5%, இதுவரை பிரிட்டிஷ்காரன் காலத்துக்கு பின்னால் எந்த காலத்திலையும் விதிக்காத வரி விதிக்கப்படவே இல்லை. ஆனால் முதல் முறையாக மோடி அரசாங்கம் பண்ணுது. ஆனால் முதல் முறையாக அதே மோடி அரசாங்கம்தான் 30% இருக்கக்கூடிய கார்ப்பரேட்டுகளுடைய வரி விகிதத்தை 22% மாற்றுது. எனவே கடன் கொடுக்கறது, கடன் தள்ளுபடி, அதே போல வரி விதிப்பு, வரி குறைப்பு, இது எல்லாவற்றிலும் பெரு நிறுவனங்களுக்கும் கார்ப்பரேட்டுகளுக்கும் ஆதரவான அரசாங்கம் தான் மோடியினுடைய அரசாங்கம். ஏழைகளுக்கு நேரடியான அரசாங்கம் சப்கா விகாஸ் என்பது ஒரு பம்மாத்து. உண்மையில் ஏழைகள் வயிற்றில் இடித்து கார்ப்பரேட்டுகளை கொடுக்க வைப்பதுதான் இவர்களுடைய பொருளாதார கொள்கை.